வணக்கம் எல்லாருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெஸ்லிங் தமிழன். இந்த வீடியோல வந்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் உடைய ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்லிங் தமிழா சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு காப் ஸ்டாம்ப் போடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கு ஒரு லோ க்ளோ போடுங்க. அப்போ தான் எங்கள் சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக பார்க்க முடியும். ஷோவோட ஓப்பனிங்லேயே இதை பிளட் லைன் உள்ள வராங்க. வந்ததும் ரோமன் ரெய்ன்ஸ் ஒரு வாரம் டிரைபிள்ஸ் ஸ்மாக்டவுனுக்கு வரல. ஏன்னா பிராக் லெஸ்னரை ஸ்மாஷ் பண்ணிட்டு அதை செலிப்ரேட் பண்ணணும்ல, அதான் வெகேஷனுக்கு போனேன். ஆனா எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க எங்க டிரைபிள் சீஃப்னு. வெகேஷன் ரொம்ப நல்லா போச்சு. நான் ஒரு பிரைவேட் ஐலண்ட்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உங்க யாருக்குமே அது நல்லா இல்ல. நானும் இல்ல, பிராக் லெஸ்னரும் சஸ்பெண்ட் ஆயிட்டான். அதுவும் $1 million ஃபைனோட. நான் தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு போன வாரம் என்ன நடந்துச்சுன்னு பார்லிமெண்ட்ல பார்த்து கேக்குறாரு. பார்லிமெண்ட் யூசர்ஸ்க்கும் நியூ டேக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஆனா நான் டெட்டில் மேட்ச் தான். ரோமன் ரெய்ன்ஸ் யார் வின் ரோமன் ஒரு வாரம் வெகேஷன் போனதுக்கு ஸ்மாக்டவுன் உருப்பிடாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல யூசர்ஸ் அதுக்கு சிரிக்கிறாங்க. இதுல சிரிக்க என்ன வேண்டியது ரோமன்ஸ் கேக்க ஜே கிட்ட ஒழுங்கா ஜிம்மி யூசர் வின் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அகைன் பேக் ஸ்டேஜ்ல ரிச் ஹோலண்ட் கேலா கிட்ட ஷேமஸ் மீட் பண்ணனும். ஏன்னா அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. வந்த புதுசாலே ஜான்சனை பீட் பண்ணி WWE சாம்பியன் ஆனவரு, ராயல் ரம்பிள் வின் பண்ணிருக்காரு அப்படின்னு புகழ்படுறாரு. அதே பேக் ஸ்டேஜ்ல ஷார்ஜி மேகன் மோரன் கிட்ட போன வாரம் நடந்ததை பத்தி சொல்றாங்க. என்னோட கரியர்ல இதுதான் எல்லாமே, சாஷா பங்கனால எல்லாமே போச்சு, எனக்கு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியும் போச்சு, எனக்கு இனிமே டேங்க் தேவைப்படுறன்னு சொல்லிட்டு போறாங்க. லாஸ் லோதாரிஸ்க்கும் சிசாரோ மன்சூருக்கும் டேக் மேட்ச் நடக்குது. ரெண்டு டீமும் அவங்க பெஸ்ட்டா கொடுத்தாங்க. சிசாரோவை ரொம்பவே டம்மி ஆகிட்டாங்க. லாஸ் லோதாரியஸ் டேக் பினிஷர் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாங்க. பேக் ஸ்டேஜ்ல ஜெஃபாடி ஆலியாவை ஸ்மாக்டவுனுக்கு வெல்கம் பண்றாரு. சாமிஜன் ஆலியா கிட்ட பேண்டை போட சொல்றாரு. ட்ரூ மேக்னெட் ரிங்குல வந்து ஓபன் சேலஞ்ச் பண்றாரு. ரிகோஷிட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ட்ரூ மேக்னெட் கன்னத்துல பொழுக்குன்னு இருக்கிறாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரூ மேக்னெட் ரொம்பவே டாமினேட்டா சண்டை போறாரு. ரிகோஷிட் ஈக்குவலா மேனேஜ் பண்றாரு. கடைசியா ஒரு ஒரு